நம்ம யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய ஒவ்வொரு டியூட்டோரியலும் தினந்தரம் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். இனி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ வந்து வாய்ஸ் கொஞ்சம் நம்ம ஒரு ரெக்கார்ட் மைக்கில் இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணுற இந்த வாய்ஸ், என்னுடைய வாய்ஸு இந்த நாய்ஸ் கொஞ்சம் ரிமூவ் பண்ணதால் ஓரளவுக்கு நல்லா உங்களுக்கு கேட்குது. பட் இன்னும் கூட சில நேரங்களில் இந்த இது இருக்காது. நான் என்ன பண்ணுறேன், முதல்ல கிளிப்பினில் போயிட்டு ஒரு நல்ல ரெக்கார்டர் என்னுடைய வாய்ஸை வந்து நான் முதல்ல இம்போர்ட்றேன். இந்த ரெண்டுத்தையும் தேவையில்லை, இதெல்லாம் டெல் பண்ணிடலாம். ஏன்னா சும்மா நம்ம ஒரு இதுக்காக தான் வச்சுருக்கோம். இது எல்லாமே டெல் பண்ணிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம டுட்டோரியலுக்காக அது தனியாக நீங்கள் இருக்கிற சின்ன சின்ன வீடியோஸ் எல்லாமே போட்டு பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, இப்போ இது வரைக்கும் இருக்குது, இதை ட்ரிம் பண்ணுறதா இருந்தால் இவ்வளோ தொலைவு திரும்ப ட்ரிம் பண்ணிக்கலாம், எவ்வளோ தொலைவு வேணாலும் ட்ரிம் பண்ணிக்கலாம். இது நல்லா பாருங்கள், இப்போ நான் ஜூம் பண்ணுறேன். இது நார்மலாக நான் பேசின வாய்ஸு, இது வந்து கொஞ்சம் முன்ன பின்ன எல்லாமே இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆடியோவில் போகிறேன். எங்கெங்கெல்லாம் நாய்ஸ் இருக்கோ அந்த வாய்ஸை வந்து இது எனேபிள் நாய்ஸ் ரிமூவல் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் பண்ணிவிடும். இதை நீங்கள் இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா அது ஒரு வாய்ஸ் சாதாரண வாய்ஸ்லேருந்து இல்லாமல் ஓரளவுக்கு நாய்ஸை ரிமூவ் பண்ணி அந்த வாய்ஸ் கொடுக்கும். அது போக வாய்ஸ் லோவாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வாய்ஸை அப்லோட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த வாய்ஸ் எல்லாமே ஒரு ஈக்குவல் லெவலாக வேணும் அப்படின்னா எனேபிள் வால்யூம் லெவல் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே லெவலில் நமக்கு இம்போர்ட் பண்ணி கொடுத்துரும். இப்போ நம்ம கேட்கும்போது அந்த வார்த்தை கொஞ்சம் தேவையான அளவுக்கு இருக்கும். நம்ம அந்த வார்த்தையை வால்யூம் டவுன் பண்ணுறதுனால ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் அதை டவுன் பண்ணிக்கலாம். இல்லை அப் பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், தேவையான அளவுக்கு அப் பண்ணிட்டு ப்ளே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதை தேவையான அளவுக்கு இருக்கும். தேவையில்லாத இடங்களில் சைலன்ஸ் தேவைனாக்கா செலக்ட் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கும் தேவையோ அந்த இடம் வரைக்கும் எனக்கு சைலன்ஸ் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கேருந்து இந்த இடம் வரைக்கும் எனக்கு சைலன்ஸ் வேணும் அப்படின்னீங்கன்னா சைலன்ஸ், இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சைலன்ஸாக தான் இருக்கும், அதுக்கு மேலே அது கிரியேட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், திருப்பி இந்த இடம் இந்த இடத்த அழகாக தூக்கிட்டு போயிட்டு இப்போ நோத்தி பாருங்கள், இந்த இடம் சைலன்ஸ் தான், இது வரைக்கும் எந்த ஒரு இதுவும் கிடையாது, அதனால் அது சைலன்ஸ் ஆகிடுச்சு. தேவையான அளவுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல ஓடுதா பாருங்கள், அந்த வாய்ஸ் இருக்காது. ஓகே, இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயங்களை வந்து என்ன பண்ண முடியாதுல நம்ம இதில் சேர்த்து இது பண்ண முடியும். வாய்ஸை நாய்ஸ் எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம அப்லோட் பண்ணும்போது மட்டும்தான் நம்மளுடைய வாய்ஸ் நம்ம நேரில் பேசுகிறதோடு இல்லாமல் கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும். அது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இதில் வேறு ஏதாவது ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். கர்சர் எஃபெக்ட் இதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறதில்ல. வாய்ஸ் நேரேஷன் இது வந்து ரெக்கார்டிங் பண்ணுறவங்களுக்கு பயன்படக்கூடியது, நம்ம அதில் ரெக்கார்ட் பண்ணாதனால நமக்கு அது யூஸ் ஆகலை. அதே மாதிரி இங்கே கேப்ஷன்ஸ், தேவையான இடங்களில் எந்தெந்த இடத்துல கேப்ஷன் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல ஆட் கேப்ஷனை வந்து பண்ணிக்கலாம். எந்த இடத்துல அந்த இடத்துல கேப்ஷன் ஸ்டார்ட் ஆகுது, எந்த இடத்துல கேப்ஷன் முடியுதுன்றத நீங்கள் நல்லா தெரியும். கோ வல்லவன் டியூட்டோரியல். ஓகே, இந்த இடத்துல அந்த ஆட் கேப்ஷன் கொடுத்துட்டேன். ஓகே, ஆட் ஆயிடுச்சு. இப்போ நல்லா பாருங்கள், அந்த இடத்துல ஓடும்போது அந்த இப்போது நமக்கு அந்த கேப்ஷன் வந்து ஆட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த கேப்ஷனை அதில் ஆட் பண்ண முடியும். நான் நிறுத்துகிறோம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது திரும்ப இன்னொரு தடவை நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் ஒன்றா ஒரே ஐடியாக சர்ச் பண்ணி ஒர்க் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அது எப்படி யூஸ் ஆகுது. ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம அங்கங்கே சொன்னதை நீங்கள் ஒரு வீடியோவை எடிட் பண்ணி ஒவ்வொரு டைமும் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணும்போது தான் அதுக்கான எல்லா விஷயமும் இருக்கும். நான் ஒரு ஃபுல் வீடியோவை எப்படி நம்ம க்ரியேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து போகிறன்றத லாஸ்ட் டியூட்டோரியலாக உங்களுக்கு போட இருக்கிறேன். நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஃபைனலாகவே க்ரியேட் ஆகிடும். நம்ம அடுத்த வீடியோவில் ஃபைனல் வீடியோவாக பார்க்குறோம். நன்றி, வணக்கம்.